ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீ தேஸ்வர் சேனல். இன்றைக்கி என்னோடய சாரீ கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக சாரீனா என்கிட்ட ஒரு 19 சாரீ தான் இருக்குது, 19 தான் இருக்குது. அதை மட்டும் காத்துறேன், எக்ஸ்ட்ராலாம் என்கிட்ட கிடையாது. அதாவது ரஃபீஸ் எல்லாமே சேர்த்து என்கிட்ட 19 சாரீ தான் இருக்குது. அது வந்து என் தம்பி மேரேஜுக்காக எடுத்தது. அதோடய ப்ளவுஸ் இது, இதுலேயே டிசைன் இருந்துச்சு, இந்த பேக் சைட் டிசைன் அப்படியே இருந்துச்சு. நல்ல மெரூன் கலரில் கல்யாண சாரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும். நானும் எங்கள் அக்கா, என் டூ சிஸ்டர், ரெண்டு அக்காவும் சேர்ந்து மூணு பேரும் ஒரே மாதிரி எடுத்தோம். இது வந்து என்னோடய ஃபஸ்ட் பொண்ணு பர்த்டேக்கு எடுத்தது. இதுவும் இதே டிசைன், சேம் டிசைனில் மெரூன் கலர் ரெண்டு சாரி ஒரே மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. மழை மாங்காய் டிசைன் வச்சுருக்கோம். இது வந்து ஒரே ஒரு டைம் தான் கட்டினேன். என் நாத்தனாவோட ஃபங்க்ஷன் கட்டியிருந்தேன், அவங்களுக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷன் அப்போ கட்டியிருந்தது. அதுக்கப்புறம் என்ன கட்டவே இல்லை. அந்த சாரீ எடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி பாவடையும் எடுத்துட்டாங்க. இதோட ப்ளவுஸ் தான் இது. இந்த சாரீ வந்து என்னோடய நாத்தனார் மேரேஜ்க்கு எடுத்தது. ஹெவி ஒர்க்கு சாரி. நானும் என் குழந்தை வைஃபும் ரெண்டு பேர் சேமாக எடுத்தோம். ஸ்டோன் ஒர்க் வச்சு பயங்கர ஹெவியாக இருக்கும், வெயிட்டாகவும் இருக்கும். சாரி ரொம்ப வெயிட்டாக இருக்கும். பார்த்தாலே தெரியும் ஃபுல் ஸ்டோனு. இப்படி தான் இருக்கும், அது ஃபுல்லாக ஃபுல் ஒர்க்கு தான், ஸ்டோன் ஒர்க் வச்சு தான் இருக்கும். இதோட ப்ளவுஸு இந்த மாதிரி தான் இருக்கும். இது நான் போய் சீக்கிரமாக கொடுத்தனால எனக்கு ஹெவி ஒர்க் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிசைன் மட்டும் வச்சு கொடுத்தாங்க. இந்த பேக் சைடு வந்து மாங்காய் டிசைனும், அந்த ரெண்டு பக்கமும் கைக்கு வந்து ஒரு பூ மாதிரி வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி வாங்கி ஒட்டிட்டாங்க. எங்கள் அக்கா பொண்ணு தான் பிடிச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் சாரி. நல்ல ஹெவி ஒர்க்கு. இது வந்து என்னோடய கல்யாண சாரி. ஆக்சுவலாக இந்த கலர் வந்து பயங்கரமாக இருக்கும். இந்த டிசைன் வந்து பூ டிசைன் வச்சு இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த ப்ளவுஸ் வந்து வேறு, நான் இதுக்காகவே ஒரு ப்ளவுஸ் எடுத்து தைச்சேன். அதோடது தான் இது. நல்ல ஒர்க்கெல்லாம் செமையாச்சு தைச்சேன். இந்த மாதிரி யாருமே கல்யாண சாரீ வச்சுருக்க மாட்டாங்க. இது வந்து நல்ல பார்டர் வந்து க்ரீனும், சாரீ வந்து ஒரு மாதிரி மயில் கலரும் இருக்கும், நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க நல்லா இருக்கேங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்படி தான் இருக்கும் ப்ளவுஸு. ப்ளவுஸ் நல்லா கீழே வந்து இறக்கமாக தான் போடுவேன். இப்படி தாங்க இருக்கும். இது வந்து என்னோடய கல்யாண சாரி. லவ் மேரேஜ் தான், ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து கல்யாணத்து அன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எடுத்து கொடுத்துட்டாங்க. எடுத்து அவங்களே வந்து ப்ளவுஸ், நான் ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருந்தேன், அதை வந்து வச்சு தைச்சிட்டாங்க. எங்கள் மாமியாவுக்குலாம் தெரியும்ல, அதனால அவங்களே வச்சு தைச்சிட்டாங்க. சாரி வந்து செம்மையாக இருக்கும். கல்யாண சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இது வந்து நான் அந்த சொன்னேனே, இந்த மாங்காய் டிசைன் வச்சு ரெண்டு சாரீ எடுப்பான், ரெண்டு சாரீ எடுத்தோன்னு சொன்னேன்ல, அதில் உள்ள ஒரு சாரிக்குள்ள ப்ளவுஸ் இது. சாரீ வந்து காட்டுறேன், அதுக்கும் இதே டிசைன் தான். எனக்கு ஏன்னா ஆக்சுவலாக இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ப்ளவுஸ் டிசைன், இந்த ப்ளவுஸ் டிசைன் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த டிசைன் வந்து நல்லா ஒர்க் வந்து ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும், எம்ப்ராய்டிங் ஒர்க்கு. எல்லாருமே இது அழகாக இருக்குதுன்னு சொன்னதுனால இதே டிசைன் இதுக்கும் போட்டுட்டேன்.
இந்த பாருங்கள் அதே டிசைன், சேம் டிசைன் தான், மாங்காய் வச்சு இந்த மாதிரி இருக்கும். அந்த சாரியும் இந்த சாரியும் சேம் டிசைனு, ஆனால் கலர் மட்டும்தான் வேலை. அது வந்து ஒரு க்ரீன் கலர் மாதிரி க்ரீன் ப்ளூவோடு வரும், இது வந்துட்டு மெரூன் அந்த மாதிரி வரும். முந்தியெல்லாம் பார்த்தா ஃபுல் மெரூன் மாதிரி இருக்கும். இது வந்து பாப்பா பர்த்டேக்கு மட்டும்தான் கட்டியிருந்தேன், அதுக்கப்புறம் கட்டவே இல்லை. என்னோடய கல்யாண சாரியை ஒரு 2 times தான் கட்டியிருப்பேன். இது வந்து ஒரு க்ரீன் கலர் சாரி, என்னோடய கொழுந்தனோட மேரேஜ்க்கு எடுத்தது. அதோட ப்ளவுஸு இது வந்து ஹெவி ஒர்க்கு வச்சு பண்ணியிருப்போம். பார்த்தாலே தெரியும் செம்ம ஒர்க்கு. இது இந்த ப்ளவுஸ்க்கு மட்டும் நான் வந்து 1700 கொடுத்தேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி இருக்கும். நல்லா பூ டிசைன் போட்டு ஸ்டோன் ஒர்க் வச்சு இது நல்லா வெயிட்டாக இருக்கும். இது அதோட சாரி, அந்த க்ரீன் கலர் ப்ளவுஸோட சாரி. இதுவும் நல்லா ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்கும். கீழே வந்து மாங்காய் டிசைன்ஸ் வரும். இந்த மாதிரி பார்டர் வந்து சின்ன பார்டர் தான். இந்த சாரியும் ஒரு 2 times தான் கட்டியிருப்பேன். நல்லா ஒர்க்காக இருக்கும். இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கல்யாண நாளுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த சாரி வெட்டிங் டே அப்போ எடுத்துகிட்டு வந்தது. இது வந்து தாமரை டிசைன் வச்சு சின்ன சின்ன பூவாக வச்சு ஃபுல்லாமே இதில் வந்து எம்ப்ராய்டிங் தான், இதில் ஸ்டோனே கிடையாது. இது வந்து எல்லோ வித்து ரெட் கலர் மாதிரி வரும். சாரி வந்து எல்லோ வித்து ரெட் வரும். இது வந்து இந்த டிசைன் தான் தாமரை வச்சு தான் வரணுன்றதுக்காக இந்த கை ரெண்டுக்கும் தாமரையும் இந்த என்ட்ர இந்த சென்டரில் ஒரு தாமரை வச்சு வர்ற மாதிரி குட்டி குட்டி தாமரை வரும் எல்லாத்துலேயும். அந்த மாதிரி டிசைன் போட்டு கொடுக்க சொன்னேன், அதுவே பண்ணி கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு காட்டன் சாரி, இதில் ஸ்டோன் ஒர்க்கே கிடையாது. சாரிலேயும் ஸ்டோன் ஒர்க் வராது. இந்த சைடு மட்டும்தான் டிசைன் வரும், ஏன்னா இந்த சைடு வந்து சாரி மறைச்சிரும், அதனால் இந்த 1 side மட்டும் டிசைன் வச்சு கொடுப்பாங்க. இதுதான் சாரி. ஆக்சுவலாக வெயில் வேறு வெளியில் இருக்குது, நாங்கள் என்ன வாசல்லேருந்து எடுத்துகிட்ருந்தோம். இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம கட்டிட்டு சிம்பிளாக கட்டினோன்னா அழகாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப ஹெவி ஒர்க்கெலாம் போடாமல், ஹெவி ஜுவல்லெல்லாம் போடாமல் அந்த ப்ளவுஸ் போட்டு இந்த இது போட்டுட்டு நீட்டாக செயின் போட்டு சின்ன குட்டி செயின் போட்டுட்டு போட்டாலே போதும், அழகாக இருக்கும். இந்த சாரி இதோட ப்ளவுஸு, இது வந்து நல்லா ரெட் கலரில் பூவும் கீழே வந்து ரெட் கலரும் ஃபுல்லாக மேலே எல்லோவும் வந்திருக்கும். இது ஒரு க்ரீன் கலர் சாரி, டார்க் க்ரீனு. இது வந்து மாமியார் எடுத்து கொடுத்தாங்க, என்னோடய அத்தை. இது பால்ஸ் வச்சுருப்பேன், சாரியில் ஃபுல்லாக பால்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சாரி. ஃபஸ்ட் டைம் எடுத்து கொடுத்தது அவங்க. இது அதோடய ப்ளவுஸு. இப்போ இந்த ப்ளவுஸ்லாம் எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது, எல்லாம் பிரித்து விடணும். இது ஒரு பிங்க் கலர் சாரி தான், ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் மேரேஜ் முடித்தப்போ எனக்கு எடுத்து கொடுத்தது. என்கிட்ட சாரி இல்லாமல் இருந்துச்சு, ஒரு சாரி கூட இல்லை, அப்போ எடுத்து கொடுத்தது. இது வந்து ஒரு ஹெவி ஒர்க்கு வச்ச சாரி, சாரி ஹெவி ஒர்க்கு சாரியில் கிடையாது, ப்ளவுஸில் ஹெவி ஒர்க் வச்சு நான் தைச்சிக்கிட்டேன். இந்த ப்ளவுஸ் வந்து எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். பாருங்கள் ஃபுல்லாக ஹெவியாக இருக்கும், எம்ப்ராய்டிங் தான். இந்த டிசைன்ஸில் வர்றது ஃபுல்லாக எம்ப்ராய்டிங். இந்த ஒரு ஸ்டோன் மட்டும் அவங்க வச்சு அயன் பண்ணி கொடுப்பாங்க. இந்த பார்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது வந்து அவங்க வச்சு அயன் பண்ணி கொடுப்பாங்க. இந்த எம்ப்ராய்டிங் மட்டும் போட்டு கொடுத்துருவாங்க வேற ஒருத்தவங்க,
அந்த பார்டரில் அது வச்சு அந்த ஸ்டோனை வச்சு அயன் பண்ணி கொடுப்போம். ஸ்டிக்கர் மாதிரி வந்திருக்கும், அதை ஒட்டி கொடுத்துருவாங்க. இதான் அதோட சாரீ. இது அதோட சாரீ வந்து இந்த சாரீ தான். செம்ம வெயிட்லெஸ் சாரீ, வெயிட்டே இருக்காது. அவ்வளோ கிராண்டாக இருக்கும் அந்த ப்ளவுஸ் போட்டு இந்த சாரீ கட்டினா செம்ம கிராண்டாக இருக்கும். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ லுக்காக இருக்குன்னு. இந்த சாரீ வந்து 6000 சம்திங் எடுத்தது. எடுத்து ஒரு 2-3 இயர்ஸாக நான் வந்து கட்டவே இல்லை. அப்புறம் வந்து என்னோட குழந்தனோட பையனோட பர்த்டேக்காக இந்த சாரீ நான் கட்டினேன். இது வந்து கேரளா சாரீ. என் ஹஸ்பண்ட் கேரளா போயிருந்தப்போ ரெண்டு சாரீ எடுத்தாங்க. ஆக்சுவலாக ரெண்டு சாரியில் ஒரு சாரீ ரெண்டுமே நான் யூஸ் பண்ணேன். எங்கள் அக்கா ஒரு சாரீ கட்டினால ஒரு சாரீ அக்கா கிட்டே கொடுத்துட்டேன். அவங்க ப்ளவுஸ் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த சாரியும் ரெண்டு ப்ளவுஸுமே நானே வச்சுக்கிட்டேன். இதுவும் நல்ல ஒர்க்கு வச்சுருக்கோம். ஒர்க்குதுன்னா எம்ப்ராய்டிங் போட்டு இருக்கும் டிசைன்ஸு. இதுதான் இதோட ப்ளவுஸு. ஆக்சுவலாக கேரளா சாரியெல்லாம் ஒரு 2 டைம்ஸ் தான் கட்டியிருப்பேன். மேக்ஸிமம் நான் வெளில வந்து சுடிதார்ஸ் தான் போட்டு போவேன். எந்த ஃபங்க்ஷன் எதுனாலும் சுடிதார் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஒரு என் நாத்தனார் எடுத்து கொடுத்தது, எனக்கும் என் குழந்தை ஒய்ஃப்க்கும். அவங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் நடக்கும்போது சாரீ எடுக்கணும்ல, குழந்தைக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷன். அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு சாரீ எடுக்கும்போது எனக்கும் எடுத்தாங்க. இது ஃபுல்லாக எல்லோ எல்லோ கலரில் எடுத்தது. இது ஒரு டைம் தான் நான் கட்டியிருப்பேன். இந்த சாரீ சிம்பிளாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் காட்டனில் இது வந்து இந்த ஆக்சுவலாக இந்த சாரீ வந்து என்னோடய வெட்டிங் டேக்கு ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்தது. 9000 ப்ளவுஸில் வந்து அந்த டிசைன் போட்டிருக்கேன். இதுவும் வந்து வெயிட் கம்மியாக இருக்கும். ஆக்சுவலாக இது போய் 9000 எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எனக்கு அவ்வளோ என்ன சொல்கிறது, சந்தோஷமாக இருந்தாலும் இது போய் 9000 சாரியில் போய் 9000 போட்டால் எல்லாருக்குமே கஷ்டமாக தானே இருக்கும். அதுக்கு ஒரு கோல்டாச்சும் வாங்கி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ இது. அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் தோணாது. இது வந்து என்னமோ உண்மையான பட்டு சாரின்னு சொல்லிட்டு நெய்கிற இடத்துல போய் வாங்கிட்டு வந்தது. அந்த சாரியோட இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம அதில் போய் நெய்வாங்கள்ல, நெய்கிற இடத்துலே போய் நேரம் வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் சொன்னாங்க. இது வந்து ஒரு சிம்பிளான சாரீ தான். இதுவும் இன்னொரு ஒரு க்ரீன் கலர் இருக்கும். இது ரெண்டும் வந்து வெட்டிங் டேக்கு தான் வாங்கி கொடுத்தது அந்த ரெண்டு சாரியும். இந்த க்ரீன், இந்த க்ரீனும் அந்த மெரூன் அந்த ரெட் கலரும் வந்து ஒரு வெட்டிங் டேக்கு வந்து எனக்கு வாங்கி கொடுத்தது. ரெண்டுமே வந்து ஒரே துணி மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக துணியெல்லாம் எனக்கு என்ன கிளாத் அப்படின்னு தெரியாது எனக்கு. இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு ஒர்க் வச்சது, மயில் தோகை மட்டும் இந்த மாதிரி வர்ற மாதிரி ஒரு பூ டிசைன் போட்டு இந்த சாரீ. இந்த சாரீ நான் அடிக்கடி கட்டுறது, ஏன்னா டப்புன்னு இதை எடுத்து கட்டிக்கிறேன். இது கட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் இது ஒரு காட்டன் சாரீ. இது ஒரு வெட்டிங் டேக்கு எடுத்து கொடுத்தது, ஃபஸ்ட்டு வெட்டிங் டேக்கு எடுத்து கொடுத்தது. நல்ல டார்க் ப்ளூ இந்த மாதிரி பார்டர் வரும். இது வந்து என்கிட்ட சாரி இல்லைன்னு சொன்னேன்ல, அப்போ அந்த பிங்க் கலர் சாரீ. இந்த பிங்க் கலரும் இந்த மெரூன் கலரும் எனக்கு எடுத்து கொடுத்தது. இந்த மெரூன் கலரு அந்த பிங்க்கு எடுத்தது. இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நான் ரெடிமேடாக எடுத்தேன், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. இப்போ அது என்கிட்ட இவ்வளோதாங்க சாரீ. அந்த இது இந்த க்ரீன் கலர் 1, 2, அந்த இது 3, 4, 5, 6. இதுலாம் ஹெவி ஒர்க்கு, ஆனால் இது தான் என்கிட்ட இருக்குது. 7, 8, 9, 10, 11. இது ரெண்டும் சேம் கலர். இது 12,
13, 14, 15, இந்த பக்கம் ஒன்று 16, இந்த பிங்க் ஒன்று 17, இது ஒன்று 18. இதுதாங்க இருக்குது என்கிட்ட சாரியே. இது ஃபுல்லாக வந்து அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு எடுக்கும்போதெல்லாம் பாவடை வந்து சேர்த்தே எடுத்து கொடுத்துருவாங்க. எந்த சாரீஸ்லாம் எடுக்கிறோன்னா பாருங்கள், அதான் ரெண்டு க்ரீன்லாம் இருக்கும், ஒரே மாதிரியே இருக்கும் பாருங்கள் பாவடையெல்லாம். ஏன்னா அவங்க எடுக்கிறது சேர்த்து சேர்த்து எடுத்துருவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.